ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டால் நம்ம என்ன செய்யணும், நம்ம போயிட்டுருக்கிற லைன்லேயே போகணுமா, லெஃப்டில் ஒதுங்கணுமா, ரைட்டில் ஒதுங்கணுமா, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ரைட்டில் தானே இருக்கிறோம், லெஃப்ட்டில் ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படியே கட் பண்ணி போயிடுவாங்க வேகமாக, நம்ம லேன் மாறினா ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி ரைட் ஹேண்ட் சைடே கீப்அப் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ இந்த லாரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறனால ஆம்புலன்ஸ் இடது பக்கமாக ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இடது பக்கம் ஒதுங்கிக்கிட்டே இருக்கிறோம். கம்ப்ளீட்டாக இடது பக்கம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வெஹிக்கிள் பார்க்காக இருக்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் வேகமாக வந்திருந்தால் ஆம்புலன்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதனால் எப்போதுமே முன்னாடி போகிற வெஹிக்கிள் எந்த அளவுக்கு இடது பக்கம் ஒதுங்குறோமோ அந்தளவுக்கு நல்லதுங்க. ஏன் சொல்கிறோன்னு இப்போ கவனித்து பாருங்கள். இப்போ இடது பக்கமே இந்த லாரி இருக்கும், ஆம்புலன்ஸ் டிரைவர் வலது பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர்டேக் பண்ணுறதுக்காக வருவார். இப்படி வரப்போ பாருங்கள், கொஞ்சம்தான் அவர் வலது பக்கம் ஒதுங்குவார், ஆனால் ரோடோட வியூ ரொம்ப தூரத்துக்கு ஒரு கிளியரான வியூ அவருக்கு கிடைக்கும். இதனால் அவர் சீக்கிரமாக முடிவெடுத்து எவ்வளோ வேகமாக கொண்டு போய் பேஷண்ட்ஸை சேர்க்க முடியுமோ அவ்வளோ வேகமாக அவர் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்குது, ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்குது. இப்போது இந்த ஆம்புலன்ஸும் இடது பக்கம் ஒதுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வலது பக்கம் ஓவர்டேக் பண்ணுற ட்ரை பண்ணுவாங்க, லாங் வியூ கிடைக்கும், ஆனால் இடம் இல்லாமல் ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க. இப்போ இடது பக்கம் ஒதுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இடது பக்கம் ஓவர்டேக் பண்ணலான்னு போகிறப்போ அங்கே ஒருத்தவங்க நடந்து போயிட்டுருக்குறாங்க. நல்ல வேலை ஆம்புலன்ஸ் டிரைவர் இதை கவனித்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணனால ஒரு ஆக்சிடெண்ட் இப்போ தவிர்க்கப்பட்டு இருக்குது.